Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் 2 ஸ்பூன் கடல பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வெங்காயம், 3 தக்காளி, 8 பல்லு பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் புளி. தக்காளி சின்ன சைஸா இருந்தா நம்ம 4 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் oil விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடல பருப்பு. நல்லா கோல்டன் பிரவுன் வரட்டும். இது கூட 8 பல்லு பூண்டு, கொஞ்சமா பெருங்காயம், அடுத்து கொஞ்சமா புளி, 5 காஞ்ச மிளகாய். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணி இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதுவே நீங்கள் 2 பேருக்கு செய்கிறதா இருந்தால் 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 3 பூண்டு அந்த மாதிரி சேர்த்து வதக்கி நீங்கள் செய்யலாம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணலாம். இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். பெசரட்டோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நான் அப்கமிங் வீடியோஸ் பெசரட் மெஷர்மெண்ட்டோட வீடியோ போடுறேன். என்னோடய எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.